உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்டட் பை. இதுவரை கற்பிக்கப்பட்டவை அனைத்தையும் நீங்கள் நினைவில் வைத்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த பாடம் உங்களுக்கு செய்முறை வகுப்பு. எந்த வகுப்புக்கும் முதல் நாளில் நாம் புதியனவாக சிலவற்றை கற்றுக்கொண்டு அடுத்த நாளில் நாம் கற்றவற்றை பிராக்டிஸ் செய்வோம் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். நீங்கள் கற்றுக்கொண்டது ரைட்டரின் மிக முக்கியமான பகுதியாகும். பின்னாளில் இதனை நீங்கள் உங்கள் ஆபீஸ் வேலையில் பயன்படுத்த முடியும். அதோடு நீங்கள் கற்பவை அனைத்தும் மிகுந்த பயனுள்ளவையாகவே இருக்கும். இன்றைய வகுப்பை தொடங்குவதற்கு முன்பாக நாம் சிலவற்றை ரிவிஷன் செய்வோம். அலைன்மெண்ட் என்பதை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்பதை உங்களால் கூற முடியுமா? உங்கள் பேஜுக்கு ஏற்ப டெக்ஸ்ட் அல்லது பேராகிராஃபை செட் செய்வதற்கு அலைன்மெண்டை நீங்கள் பயன்படுத்த முடியும். டெக்ஸ்ட் அல்லது பேராகிராஃபை பேஜின் லெஃப்ட், ரைட் அல்லது சென்டரில் கூட உங்களால் செட் பண்ண முடியும். அலைன்மெண்ட்ஸில் எத்தனை வகைகள் உள்ளன? அலைன்மெண்டில் லெஃப்ட், ரைட், சென்டர் மற்றும் ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட் என்ற நான்கு வகைகள் உள்ளன. ஃபான்ட் கலரை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம்? ஃபான்ட் கலர் ஆப்ஷனை பயன்படுத்தி டெக்ஸ்டின் கலரை மாற்ற உங்களால் முடியும். ஹைலைட் கலருக்கும் பேக்ரவுண்ட் கலருக்கும் உள்ள வேறுபாட்டை உங்களால் கூற முடியுமா? ஹைலைட்டிங் கலரை பயன்படுத்தி டெக்ஸ்டின் பின்னால் கலரை நாம் பெறுகிறோம். ஹைலைட்டிங் கலரை பயன்படுத்தும் போது நீங்கள் செலக்ட் பண்ணிய டெக்ஸ்ட் அல்லது பேராகிராஃபின் பேக்ரவுண்டில் கலரை பெறுகிறீர்கள். ஆனால் பேக்ரவுண்ட் கலரை நீங்கள் பயன்படுத்தினால் லைன் முழுவதும் அல்லது பேராகிராஃப் முழுவதும் பேக்ரவுண்டில் கலரை பெற்றுவிடும். பேக்ரவுண்டை பயன்படுத்தும் போது கர்சரை ஒரு லைன் அல்லது ஒரு பேராகிராஃப் மேல் வைக்கும் போதெல்லாம் அந்த பகுதி பேக்ரவுண்டில் கலரை பெற்றுவிடுகிறது. டெக்ஸ்டை போல்ட் பண்ணுவதற்கு பயன்படுத்தும் ஷார்ட்கட் கமாண்ட் என்ன? போல்ட் ஆப்ஷனை பயன்படுத்தும் போது என்ன நிகழ்கிறது? போல்டுக்கான ஷார்ட்கட் கமாண்ட் ஆனது கண்ட்ரோல் பிளஸ் பி ஆகும். இந்த போல்ட் ஆப்ஷனை பயன்படுத்தி நம்முடைய டெக்ஸ்டை நாம் திக்கராகவும் டார்க்கராகவும் ஆக்க முடியும். இட்டாலிக்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்ன? இட்டாலிக்கான ஷார்ட்கட் கமாண்ட் ஆனது கண்ட்ரோல் பிளஸ் ஐ ஆகும். நீங்கள் அனைவரும் இப்போது உங்கள் கம்ப்யூட்டர்ஸை பவர் ஆன் செய்து எம்எஸ் பெயிண்ட் ஃபைலை ஓப்பன் செய்யுங்கள். ஃபைலை ஓப்பன் செய்வதில் சிரமத்தை உணர்ந்தால் நீங்கள் வீடியோவின் உதவியை பெறலாம். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு புதிய மெத்தடை பயன்படுத்தி ரைட்டர் ஃபைலை எவ்வாறு ஓபன் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். நாம் டெஸ்க்டாப்பில் பார்த்தால் ஓபன் ஆஃபீஸ் என்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும். நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி டபுள் கிளிக் செய்தவுடன் ஒரு விண்டோ ஓபன் ஆகும். இந்த விண்டோவானது குயிக் ஸ்டார்ட் விண்டோஸ் என்று அழைக்கப்படுகிறது. அதில்
டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் என்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் நமது மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி கிளிக் செய்தால் தற்போது நமக்கு ஒரு ரைட்டர் ஃபைலானது ஓபன் ஆகும். ஆகவே இப்போது இன்றைய வகுப்பில் நாம் எவற்றை தெரிந்து கொள்ள போகிறோம் என்பதை அறிவோம். இன்று நீங்கள் அனைவரும் முதலில் டைப்பிங் செய்வீர்கள், பிறகு ஃபார்மேட்டிங் டூல்பார் உதவியால் அலைன்மெண்ட், ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங்கை மாற்றுதல், சைஸை சிறியதாகவோ பெரியதாகவோ ஆக்குதல், டெக்ஸ்டின் கலர், போல்ட், இட்டாலிக், அண்டர்லைன் போன்ற ஆப்ஷன்ஸை ரிவைஸ் செய்து பார்ப்பீர்கள். நீங்கள் அனைவரும் ரைட்டர் ஃபைலை ஓபன் செய்து விட்டீர்களா? ஃபைலை ஓபன் செய்ய முடியவில்லை என்றால் மறுபடியும் வீடியோவை பாருங்கள். இப்போது இன்றைய பாடத்தை தொடங்குவோம். இப்போது உங்களுக்கு முன்னே உள்ள பேராகிராஃபை பாருங்கள். அதனை உங்கள் ரைட்டர் பேஜில் டைப் செய்யுங்கள். பிறகு கற்றுத்தந்த ஃபார்மேட்டிங் ஆப்ஷனை ஒவ்வொன்றாக பிராக்டிக்ஸ் செய்யுங்கள். நீங்கள் பேராகிராஃபை டைப்பிங் செய்து முடித்து விட்டீர்களா? முதலில் நாம் அலைன்மெண்டை பிராக்டிக்ஸ் செய்வோம். எல்லோரும் நீங்கள் டைப் செய்துள்ள லைனின் அலைன்மெண்டை செட் பண்ணி ஒவ்வொரு வேறுபட்ட அலைன்மெண்ட் ஆப்ஷனில் என்ன நடக்கிறது என்பதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போது மீண்டும் ஒரு முறை வீடியோவை கவனமாக பார்த்து அலைன்மெண்டை பற்றி இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் மறுபடியும் அலைன்மெண்ட்ஸை பற்றி கற்றுக்கொள்வோம். முதலில் நாம் லெஃப்ட் அலைன்மெண்டை பற்றி பார்ப்போம். லெஃப்ட் அலைன்மெண்ட் ஆனது நாம் ஒரு ரைட்டர் பேஜில் டைப் செய்யும்போது அது தானாகவே லெஃப்ட் அலைன்மெண்டாக தோன்றும். இதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் எல் ஆகும். அடுத்து நாம் சென்டர் அலைன்மெண்டை பற்றி கற்றுக்கொள்வோம். முதலில் நாம் ஃபார்மேட் பாரில் உள்ள சென்டர் அலைன்மெண்ட் என்ற ஆப்ஷனில் நமது கர்சரை எடுத்து சென்று அங்கு கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமது பாயிண்டர் ஆனது ரைட்டர் ஷீட்டில் சென்டரில் தோன்றும். இங்கு நாம் எதை டைப் செய்தாலும் இவை சென்டர் அலைன்மெண்டாக நமக்கு தோன்றும். இதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் இ ஆகும். மேலும் நாம் நம் கர்சரை ஃபார்மேட் பாரில் உள்ள ரைட் அலைன்மெண்ட் என்ற ஆப்ஷனுக்கு எடுத்து சென்று அங்கு கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமது பாயிண்டர் ஆனது ஷீட்டின் ரைட் சைடில் தோன்றும். இங்கு நாம் எதை டைப் செய்தாலும் நமக்கு ரைட் சைடில்தான் தோன்றும். இதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் ஆர் ஆகும். இங்கு நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நாம் டைப் செய்த டெக்ஸ்டை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்தவுடன் நமது கர்சரை ஃபார்மேட் பாரில் உள்ள ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட் என்ற ஆப்ஷனுக்கு எடுத்து சென்று அங்கு கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நம் டெக்ஸ்டானது ஜஸ்டிஃபையாக தோன்றும்.
இதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் ஜே ஆகும். ஆகவே நீங்கள் அனைவரும் அலைன்மெண்ட் எப்படி செய்வது என்பதில் நன்கு பழக்கமாகி விட்டீர்களா? நாம் இப்போது ஃபான்ட் கலரை பற்றி கற்றுக்கொள்வோம். தொடர்ந்து ஒவ்வொருவரும் உங்களுக்கு கற்பிக்கப்பட்டுள்ள முறையை பயன்படுத்தி ஒரு லைனை செலக்ட் பண்ணுங்கள். தெளிவுபடுத்த நான் மீண்டும் சொல்கிறேன், செலக்ட் செய்வதற்கு முன்பே கற்பிக்கப்பட்ட முறையை பயன்படுத்தி ஒரு லைனை நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டும். அதன் பிறகு ஃபான்ட் கலருக்கான ஆப்ஷனை பயன்படுத்தி அந்த லைனின் டெக்ஸ்டின் கலரை மாற்றுங்கள். உங்கள் ஃபான்ட் கலரை மாற்றிவிட்டதா இல்லையா என்று உங்கள் ஆசிரியரிடம் கூறுங்கள். நீங்கள் கஷ்டமாக உணர்ந்தால் வீடியோவை மறுபடியும் பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு ஃபான்ட்டின் கலரை எவ்வாறு மாற்றுவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் கீபோர்டில் உள்ள ஷிஃப்ட் கீ மற்றும் ரைட் ஏரோ கீயை பயன்படுத்தி நம் ரைட்டர் பேஜில் உள்ள பேராகிராஃபை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்த பிறகு ஃபார்மேட் பாரில் உள்ள ஃபான்ட் கலர் ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் ஒரு பாக்ஸ் தோன்றும். அதில் பல்வேறு வகையான கலர்கள் இருக்கும். நம் தேவைக்கேற்ப ஏதாவது ஒரு கலரை கிளிக் செய்தால் ஃபான்ட்டின் கலர் சேஞ்ச் ஆகிவிடும். இப்போது நீங்கள் அனைவரும் அடுத்த லைனை செலக்ட் பண்ணுங்கள். ஹைலைட்டிங் கலர் ஆப்ஷனின் உதவியால் செலக்டட் லைனை ஹைலைட்டிங் செய்யுங்கள். ஒரு லைன் அல்லது ஒரு பேராகிராஃபின் மேல் ஹைலைட்டிங் செய்வது எப்படி என்பதை தெரியாதவர்கள் வீடியோவை பார்த்து அதை எப்படி செய்வது என்று கற்றுக்கொண்டு அதன் பிறகு நீங்கள் செலக்ட் பண்ணிய லைனை ஹைலைட் பண்ணுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஹைலைட்டிங் கலரை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் ரைட்டர் பேஜில் உள்ள பேராகிராஃபை ஷிஃப்ட் கீ மற்றும் ரைட் ஏரோ கீயை பயன்படுத்தி செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்தவுடன் ஃபார்மேட் பாரில் உள்ள ஹைலைட்டிங் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் ஒரு பாக்ஸ் தோன்றும். அதில் நம் தேவைக்கு ஏற்ப ஏதாவது ஒரு கலரை கிளிக் செய்தால் நம் பேராகிராஃப் ஆனது ஹைலைட்டிங் ஆகிவிடும். இந்த படத்தில் ஒரு ஐகன் ஒரு பாக்ஸுடன் காட்டப்பட்டுள்ளது. இது என்னவென்று அழைக்கப்படுகிறது என்று உங்களால் கூற முடியுமா? இது பேக்ரவுண்ட் கலருக்கான ஐகன் ஆகும். இதை பயன்படுத்தி நீங்கள் பேக்ரவுண்ட் கலரை மாற்ற முடியும். அடுத்து ஒரு லைனை செலக்ட் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் கலர் ஆப்ஷனை பயன்படுத்தி கலரை மாற்றுங்கள். இந்த ஆப்ஷனை பயன்படுத்தும் போது என்ன நடக்கிறது என்று கூறுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் நீங்கள் வீடியோவை பார்த்து பேக்ரவுண்ட் கலரை எவ்வாறு மாற்றுவது என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு பேக்ரவுண்ட் கலரை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் ரைட்டர் பேஜில் ஏதாவது ஒரு பேராகிராஃபின் நமது பாயிண்டரை கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நாம் ஃபார்மேட் பாரில் உள்ள பேக்ரவுண்ட் கலர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். பிறகு அங்கு ஒரு பாக்ஸ் தோன்றும். அதில் நம் தேவைக்கு ஏற்ப ஏதாவது ஒரு கலரை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்தவுடன்
நம் ரைட்டர் பேஜில் பேராகிராஃப் ஆனது பேக்ரவுண்ட் கலரில் தோன்றும். விரும்பிய டெக்ஸ்டை செலக்ட் பண்ணிக்கொண்டு அல்லது செலக்ட் பண்ணாமலும் கூட நீங்கள் பேக்ரவுண்ட் கலரை மாற்ற முடியும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் பேராகிராஃபில் உள்ள ஒவ்வொரு லைனின் முன்பும் புல்லட்ஸ் மற்றும் நம்பரிங்கை நீங்கள் அனைவரும் போட வேண்டும். புல்லட்ஸ் மற்றும் நம்பரிங்கை வைக்க நீங்கள் விரும்பும் லைன் அல்லது பேராகிராஃபின் மேல் கர்சரை வைக்க வேண்டும். அடுத்து புல்லட்ஸ் அல்லது நம்பரிங் ஆப்ஷனை கிளிக் செய்யுங்கள். அது லைன் அல்லது பேராகிராஃபின் முதலில் தோன்றும். இப்போது புல்லட் மற்றும் நம்பரிங் ஆப்ஷன்கள் பற்றி புரிந்து கொள்ள முடியாதவர்கள் வீடியோவை பார்த்து அவற்றின் பயன்களை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு ரைட்டர் பேஜில் புல்லட்ஸ் மற்றும் நம்பர்ஸ்களை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் ஒரு பேராகிராஃபின் முதல் லைனில் நமது பாயிண்டர் ஆனது இருக்குமாறு செய்யவும். பிறகு நாம் ஃபார்மேட் பாரில் உள்ள நம்பரிங் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமக்கு நம்பரிங் ஆனது ரைட்டர் பேஜில் முதல் லைனில் தோன்றும். மேலும் நாம் மறுபடியும் என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் அது தானாகவே அடுத்த லைனில் ஒரு நம்பரிங் தோன்றும். மேலும் நாம் மறுபடியும் பேராகிராஃபின் முதல் லைனில் பாயிண்டரை வைத்துவிட்டு பிறகு ஃபார்மேட் பாரில் உள்ள புல்லட்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் பேராகிராஃபின் முதல் லைனில் புல்லட்ஸ் ஆனது தோன்றும். அதோடு மட்டுமல்லாமல் பேராகிராஃபின் கடைசி லைனில் கர்சரை வைத்து பிறகு நாம் என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் அது தானாகவே அடுத்த லைனில் ஒரு புல்லட்ஸ் தோன்றும். ஃபார்மேட்டிங் பாரின் முதல் ஆப்ஷனை நாம் இப்போது ரிவைஸ் பண்ணுவோம். முதலில் ஒரு லைனின் எழுதும் ஸ்டைலை எப்படி நீங்கள் மாற்ற முடியும் என்பதை காட்டுங்கள். இதற்கு நீங்கள் ஒரு லைனை செலக்ட் பண்ண வேண்டும். அதன் பிறகு ஃபாண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணினால் உங்களால் அந்த லைனின் உள்ள ஃபாண்டை மாற்ற முடியும். ஃபாண்டை மாற்றுவதில் ஏதேனும் சிரமம் இருந்தால் நீங்கள் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு ஃபாண்டின் ஸ்டைலை எவ்வாறு மாற்றுவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் ரைட்டர் பேஜில் உள்ள ஒரு லைன் முழுவதும் செலக்ட் செய்யவும். பிறகு நாம் ஃபார்மேட் பாரில் உள்ள ஃபாண்ட் நேம் என்ற ஆப்ஷனில் ஒரு ஏரோ மார்க்கை கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் அங்கு பல ஆப்ஷன்கள் அதாவது ஃபாண்டின் ஸ்டைல்கள் நமக்கு தோன்றும். இதில் நாம் நம் தேவைக்கு ஏற்ப ஏதாவது ஒரு ஃபாண்ட் ஸ்டைலை செலக்ட் செய்தால் ரைட்டர் ஷீட்டில் ஃபாண்டின் ஸ்டைல் தானாக சேஞ்ச் ஆகிவிடும். பிறகு அடுத்த லைனில் எல்லோரும் ஃபாண்டின் சைஸை கூட்டிய பிறகு குறையுங்கள். உங்கள் ஆசிரியரிடம் காட்டுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் மறுபடியும் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு ஃபாண்டின் சைஸை இன்க்ரீஸ் மற்றும் டிக்ரீஸ் செய்வது எவ்வாறு என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் ரைட்டர் பேஜில் உள்ள ஒரு லைன் முழுவதும் நமது
மவுஸ் அல்லது டச் பேடை பயன்படுத்தி செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்தவுடன் நாம் நம் கர்சரை ஃபார்மேட் பாரில் உள்ள ஃபான்ட் சைஸ் என்ற ஒரு ஏரோ மார்க்கில் கிளிக் செய்யவும். அங்கு ஒரு டிராப் டவுன் பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் நம் தேவைக்கு ஏற்ப ஃபான்டின் சைஸை செலக்ட் செய்தால் ஃபான்டின் சைஸ் இன்க்ரீஸ் மற்றும் டிக்ரீஸ் ஆகும். அடுத்த லைனை போல்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் மறுபடியும் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு லைன் அல்லது டெக்ஸ்ட் அல்லது பேராகிராஃபை எவ்வாறு போல்ட் செய்வது என்பதை கற்றுக்கொள்வோம். முதலில் நாம் ரைட்டர் பேஜில் உள்ள ஒரு லைனை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்தவுடன் பிறகு ஃபார்மேட் பாரில் உள்ள போல்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமது டெக்ஸ்ட் ஆனது போல்ட் ஆகிவிடும். நாம் மறுபடியும் ஃபார்மேட் பாரில் உள்ள போல்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் டெக்ஸ்ட் ஆனது அன்போல்ட் ஆகிவிடும். இதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் பி ஆகும். அடுத்து நீங்கள் அனைவரும் லைன்ஸ் டெக்ஸ்டை இட்டாலிக்ஸுக்கு மாற்றுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் அல்லது ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு டெக்ஸ்ட், ஒரு லைன் அல்லது ஒரு பேராகிராஃபை எவ்வாறு இட்டாலிக்ஸாக மாற்றுவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் ரைட்டர் பேஜில் உள்ள ஒரு பேராகிராஃபை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்த பிறகு ஃபார்மேட் பாரில் உள்ள இட்டாலிக் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் டெக்ஸ்டானது இட்டாலிக்காக மாறிவிடும். நாம் மறுபடியும் கிளிக் செய்தால் அவை அன் இட்டாலிக்காக மாறிவிடும். இதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் ஐ ஆகும். அடுத்த வகுப்பில் டெக்ஸ்டை எப்படி நாம் அண்டர்லைன் செய்வது என்பதை பிராக்டிஸ் செய்வோம். உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் மறுபடியும் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு லைன் அல்லது டெக்ஸ்ட் அல்லது பேராகிராஃபை எவ்வாறு அண்டர்லைன் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச் பேடை பயன்படுத்தி நம் ரைட்டர் பேஜில் இருக்கும் பேராகிராஃபை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்தவுடன் ஃபார்மேட் பாரில் உள்ள அண்டர்லைன் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் டெக்ஸ்ட் ஆனது அண்டர்லைனாக மாறிவிடும். இதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் யூ ஆகும். இதனை அன்அண்டர்லைன் செய்வதற்கு திரும்பவும் நாம் ஃபார்மேட் பாரில் உள்ள அண்டர்லைன் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் இவை அன்அண்டர்லைனாக மாறிவிடும். இன்றைய வகுப்பு இப்போது முடிக்க இருப்பதால் எல்லோரும் உங்கள் ஃபைலை க்ளோஸ் செய்யுங்கள். க்ளோசிங் ஃபைல்ஸ் என்பது பற்றி நீங்கள் ஏதேனும் சந்தேகத்தை உணர்ந்தால் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு ஃபைலை எவ்வாறு க்ளோஸ் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நம் ஃபைலின் வலது பக்கத்தில் மேல் முனையில் க்ளோஸ் என்ற ரெட் கலர் சிம்பிள் காணப்படும். அதில் நாம் நம் மவுஸ் அல்லது டச் பேடை வைத்து நமது லெஃப்ட் பட்டனை கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் ஒரு பாக்ஸ் தோன்றும். அதில் சேவ், டிஸ்கார்ட், கேன்சல் என்ற மூன்று ஆப்ஷன்கள் இருக்கும். நமக்கு
ஃபைல் சேவ் செய்ய தேவையில்லை என்பதால் டிஸ்கார்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமது ஃபைலானது தானாகவே க்ளோஸ் ஆகிவிடும். அடுத்து கம்ப்யூட்டரை ஷட் டவுன் பண்ணுங்கள். இதில் ஏதாவது சிரமம் இருந்தால் வீடியோவை மறுபடியும் பாருங்கள். இந்த வீடியோவின் மூலம் ஒரு கம்ப்யூட்டரை எவ்வாறு ஷட் டவுன் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி பாயிண்டரை ஸ்டார்ட் என்ற ஆப்ஷனில் நமது லெஃப்ட் பட்டனை கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் அதில் பல ஆப்ஷன்கள் தோன்றும். அதில் ஷட் டவுன் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமது கம்ப்யூட்டர் தானாகவே ஷட் டவுன் ஆகிவிடும். ஃபார்மேட்டிங் பாரில் உள்ள ஃபாண்ட் நேம், ஃபாண்ட் சைஸ், போல்ட், இட்டாலிக், அண்டர்லைன், அலைன்மெண்ட், ஃபாண்ட் கலர், ஹைலைட்டிங் கலர், பேக்ரவுண்ட் கலர் போன்ற ஆப்ஷன்களை இன்றைய வகுப்பில் கற்றுக்கொண்டோம். அதோடு பழைய பாடங்களை ரிவைஸ் செய்தோம். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்ட்டட் பை